ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான பெப்பர் பன்னீர் மசாலா எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்பவே ஒரு டேஸ்ட்டான ஒரு ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்த்துலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடை வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைன்னு வந்து சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து லைட்டாக சூடாக ஆரம்பிக்கட்டும் எண்ணெய் லைட்டாக சூடாக ஆரம்பிச்சக்கப்புறமா சீரகம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா பச்சை மிளகா வந்து ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்திருக்கேன் அதுக்கப்புறமா இஞ்சி வந்து ஒரு ரெண்டு இஞ்சி சைஸ் இருக்க இஞ்சி வந்து சேர்த்துக்கேன் அதுக்கப்புறமா பூண்டு வந்து ஒரு ஆறு பல் பூண்டு வந்து சேர்த்துக்கேன் இது எல்லாத்தையுமே சேர்த்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ஐம்பது செக் செகண்டுக்கு நல்லா வந்து வதக்கிவிடுங்க இதோட வாசனை எல்லாம் நல்லா வரட்டும் அது வரைக்கும் நல்லா வந்து வதக்கிவிடுங்க முக்கியமாக இந்த வதக்கும் போது நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துருக்க பச்சை மிளகா வந்து உங்களுக்கு வந்து கலர் ரொம்ப மாறிடக்கூடாது அது வந்து ஒரு மாதிரி கருப்பாயிடக்கூடாது அதை வந்து முக்கியமாக வந்து பார்த்துக்கோங்க பச்சை மிளகா வந்து கருப்பாயிருச்சுன்னா டேஸ்ட்டே மொத்தமாக மாற்றி விட்டுரும் அது வந்து மாறாமல் மட்டும் பார்த்துக்கோங்க ஓரளவுக்கு ஐம்பது செகண்டுக்கு வதக்கி விட்டாலே போதும் அதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து ஓரளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயம் வந்து சேர்த்துக்கிடுவோம் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் நாலு பெரிய வெங்காயத்தை வந்து பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டி சேர்த்துருக்கேன் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு பொன்னிறம் மாறளவுக்கு நீங்கள் வந்து வதக்கணும் அதனால் ஸ்டவ் வந்து ஒரு நாலு நிமிஷத்துலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம் வச்சு வதக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்ல பொண்ணு இறக்கு வந்து மாறிடும் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து கேஷ்யூ நட் சேர்த்துக்கலாம் அதாவது அண்டி பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் அண்டி பருப்பு வந்து ஒரு பதினஞ்சு அண்டி பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா அது கூடவே வந்து தக்காளி வந்து ரெண்டு தக்காளியே ஓரளவுக்கு பெரிய பெரிய சைஸஸ் வெட்டி சேர்த்திருக்கேன் இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி கொடுங்க உங்களுக்கு தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்ல வரணும் அது வரைக்கும் நல்லா வந்து வதக்கி கொடுக்குங்க இது எல்லாத்தையும் வதக்கி முடிச்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணக்கப்புறமா இது வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்து நல்லா கூலாகட்டும் கூலாக ஆரம்பிச்சதுக்கப்புறமா அதாவது ஆறுனக்கப்புறமா தான் நம்ம வந்து மிக்சர் ஜார்ல வந்து அரைக்கணும் ஆறி முடிச்சக்கப்புறமா நம்ம இது எல்லாத்தையும் வந்து ஒரு மிக்சர் ஜாருக்கு வந்து நம்ம மாற்றிக்கிடலாம் இப்போ வந்து நான் வதக்கின வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வந்து ஆறிடுச்சு ஆறுனக்கப்புறமா இதை வந்து ஒரு மிக்ஸர் ஜாருக்கு நான் வந்து மாற்றிக்கிட போகிறேன் நீங்கள் சூடாக இருக்கும் போது முக்கியமாக வந்து மாற்றாதீங்க ஏன்னா சூடாக இருக்கும் போது நீங்கள் அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டு வந்து சுத்தமாக வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் ஆறுனக்கப்புறமா அரைக்கிறதுக்கும் சூடாக இருக்கும் போது அரைக்கிறதுக்கும் டேஸ்ட் வந்து டோட்டலாக வித்தியாசமாக இருக்கும் அதனால் நீங்கள் ஆறுனக்கப்புறமே இதை வந்து ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் முதல்ல வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அரை வந்து இந்த அளவுக்கு வந்து அறப்படாது இப்போ வந்து உங்களுக்கு இந்த பேஸ்ட் மாதிரி கிடைக்கிறது வந்து தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்காது இந்த மாதிரி முதல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இதோட நல்லா பேஸ்ட் மாதிரி கிடைக்கும் முதல்ல வந்து தண்ணி சேர்க்காம அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்ல இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு வந்து மசாலாவுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தக்கப்புறமா இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சக்கப்புறமா நீங்கள் வந்து இது வந்து ஒரு பவுலுக்கோ இல்லை ஒரு பிளேட்டுக்கோ வந்து மாற்றி வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம கடைசியாக வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ வந்து நம்ம பன்னீர் மசாலா வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு வந்து நம்ம முதலே பயன்படுத்த கடாயை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் கழுவெல்லாம் வேண்டாம் அந்த கடையிலே வந்து வந்து நான் மூணு டேபிள் ஸ்பூன் வந்து கடனை வந்து சேர்த்துக்கிறேன் என்ன வந்து லைட்டாக சீரகம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்ன துண்டுகள் வந்து வெட்டி சேர்த்துருக்கேன் ஸ்டவ் வந்து ஹை வச்சு ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து ஒரு நாலு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து பொண்ணிற்கு மாற வந்து நல்லா வந்து வதக்கி விடணும் பொன்னிறத்துக்கு மாறினக்கு அப்புறமா ஸ்டவ் வந்து லோ ஃபிளேமுக்கு வந்து மாற்றிக்கோங்க ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்க்க போறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் வந்து நான் சேர்க்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கும்போது என்றைக்குமே ஸ்டவ் வந்து லோ ஃபிளேம்லேயே வச்சுக்கோங்க அடிபிடிக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தக்கப்புறமா ஒரு ஒரு நிமிஷத்தில் ஒரு ரெண்டு நிமிஷம் லோ வச்சு நல்லா வந்து வதிகோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை போற வரைக்கும் நம்ம நல்லா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அதுக்கப்புறமா எல்லாம் சேர்த்துக்கலாம் மசாலா என்னெல்லாம் மஞ்சள் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா மல்லி தூள் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ரெட் சில்லி பவுடர் அதாவது மிளகாய் தூள் அதாவது காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன் கலருக்காண்டி நல்லா இருக்கிறதுக்காண்டி அது வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா கடைசியாக உப்பு வந்து ஒன்னே கால் டீஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் பரவாயில்ல இது வந்து கலர் மட்டும் உங்களுக்கு டேஸ்ட் எதுவும் பெருசாக வந்து மாற்றிக்கிடாது இது எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு முப்பது செகண்ட்லேருந்து ஒரு நாற்பது செகண்டுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப வந்து வதக்க வேண்டாம் ரொம்ப வந்து நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மசாலா வந்து அடி பிடிச்சிரும் அது வந்து கறி பிடிச்ச மாதிரி ஆயிரும் அது வந்து டேஸ்ட்டே மாற்றி விட்டுரும் அதனால் ரொம்ப நேரம் நீங்கள் வதக்க வேண்டாம் அதுக்கப்புறமா வதக்கி லைட்டாக முடிச்சக்கப்புறமாவே நான் முதல்ல அரைச்சி வச்ச பேஸ்டே வந்து நான் சேர்த்துக்கிறேன் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா வந்து இந்த மசாலாவோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது எல்லாமே நீங்கள் செய்யும் போது நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமுக்கோ ஹை ஃப்ளேமுக்கோ மாற்றவே கூடாது ஏன்னா இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கும் அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே பண்ணுங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட போறேன் மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டா போதும் அதுக்கப்புறமா நான் வந்து பட்டர் வந்து சேர்த்துக்கிறேன் அது வந்து கஸ்தூரி மேத்தையும் ஒரு டேபிள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இந்த ரெசிபிக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் தரும் முக்கியமாக பட்டர் வந்து சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்னா நீங்க நெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் பட்டர் இல்லைனா நெய் சேர்த்துக்கோங்க நீங்க ரெண்டுமே சேர்க்க தேவையில்லை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து ஒரு கப்பு தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து ரொம்ப நீங்கள் சேர்க்க வேண்டாம் ஏன்னா இது வந்து நம்ம மசாலா செய்கிறனால தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது ஓரளவுக்கு கட்டியாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும் அதனால் ஒரு கப்பு மட்டும் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நான் உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துக்கப்புறமா எல்லாம் பார்த்ததுல வந்து ரொம்ப எல்லாமே கரெக்டாக இருந்தது இப்போ வந்து நம்ம ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து நம்ம கொதிக்க விடுவோம் அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க விட்டால் எண்ணெய் நல்லா விட்டு பிரிஞ்சிடும் அதே நேரத்தில் அந்த மசாலாவோட பச்சை வசனையும் நல்லா வந்து நம்மளுக்கு போயிடும் இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இதை வந்து நான் கிண்டி விடுறேன் உங்களுக்கு எண்ணெய் வந்து நல்லா விட்டு பிரிஞ்சிருச்சு அதே நேரத்தில் மசாலாவோட பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு நல்ல வாசனை மசாலா வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் நம்ம பன்னீர் சேர்த்தா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் பன்னீர் வந்து ஒரு முந்நூறு கிராம் பன்னீர் வந்து க்யூப் சைஸில் சின்ன சின்ன துண்டுகளாக வந்து நான் வெட்டி சேர்த்துக்கிறேன் நீங்கள் எவ்வளோ பன்னீர் சேர்க்கலாம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு முந்நூறு கிராம்லேருந்து ஒரு முந்நூற்றம்பது கிராம் பன்னீர் சேர்த்துக்கலாம் அந்த மசாலாக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலாவுக்கு வந்து நீங்கள் ஒரு முந்நூறு கிராம்லேருந்து ஒரு முந்நூற்றம்பது கிராம் பன்னீர் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் பன்னீர் சேர்த்தக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் அதை வந்து மெதுவாக வந்து கிண்டி விடுங்க ஃபாஸ்ட்டாக கிண்டி விட்டிங்கன்னா பன்னீர் வந்து உடையிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்து மெதுவாக வந்து கிண்டி விடுங்க நல்லா கிண்டி முடிச்சக்கப்புறமா நம்ம வந்து பெப்பர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பெப்பர் வந்து ஒரு ஒன்னே கால் டீஸ்பூன் வந்து நான் பெப்பர் வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து பெப்பர் மசாலா தான் அதுக்காண்டி நம்ம பெப்பர் வந்து ரொம்ப வந்து சேர்த்துற முடியாது ஒரு நீங்கள் பெப்பர் நல்லா சாப்பிடுவேன் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து ஒன்றே கால் டீஸ்பூன் வந்து போதும் நீங்கள் வந்து ரொம்ப ஒன் டேபிள் ஸ்பூன்லாம் நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப காரமாயிரும் அது வந்து மொத்தமாக டேஸ்ட்டே மாற்றி விட்டுரும் பெப்பரோட டேஸ்ட் மட்டும் தெரியும் அதனால் நீங்கள் ஒரு ஒன்றே கால் டீஸ்பூன்லேருந்து ஒன்றரை டீஸ்பூன் நீங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும் உங்களுக்கு அந்த பெப்பர் டேஸ்ட்டும் இருக்கும் அதே நேரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலா மசாலாவோட டேஸ்ட்டும் இருக்கும் பன்னீரோட டேஸ்ட்டும் இருக்கும் அதனால நீங்கள் பெப்பர் வந்து ரொம்ப வந்து சேர்த்துட வேண்டாம் பெப்பர் சேர்த்தக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் வந்து லோ ஃபிளேம்ல வச்சுட்டு கொதிக்க விடுங்க முதல்ல வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க அது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் இது கொதிக்க வரும்போது தான் நம்மளுக்கு வந்து இந்த பன்னீர் வந்து இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா வந்து ஜெல்லாகும் நம்ம பன்னீரை வந்து தனியாக எடுத்து சாப்பிடும்போது கூட நல்லா வந்து டேஸ்ட் தரும் அதே நேரத்தில் நம்ம கொதிக்க விடும் போது நம்மளுக்கு எண்ணெய் வந்து நல்லா விட்டு பிரியவும் ஆரம்பிக்கும் நீங்கள் கொதிக்க விடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்றீங்கன்னா நீங்கள் அப்படியே பேரக்கூடாது நீங்கள் பக்கத்துலேயே இருந்து அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு வந்து கிரேவி வந்து அதாவது மசாலா வந்து ரொம்ப கட்டியா இருக்கு அடிப்பிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க அப்பப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மசாலா வந்து ரெடி ஆயிரும் கடைசியாக ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து கொஞ்சோண்டு இலையை தூவி விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிரலாம் உங்களுக்கு இந்த பெப்பர் பன்னீர் மசாலா வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி ஆயிரும் பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா அந்த ரெசிபியை வந்து நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வந்து நீங்கள் வந்து நான் ரொட்டி சப்பாத்தி இது எது கூட நீங்க வச்சு சாப்பிடலாம் ஆனால் ரைஸ்க்கு வந்து நல்லா இருக்காது மற்றபடி நீங்கள் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதே மாதிரி வேற நல்ல ரெசிப்பியோ உடனே எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன் நன்றி